சனாவை வெளியவே இருக்கும்படி சொன்ன ரேணு உள்ளே சென்றாள். அவளுக்கு பரிசோதனை நடந்தது. ரிப்போர்ட்டிற்காக காத்திருந்தாள் ரேணு. டாக்டர் ரேணுவை உள்ளே அழைக்க பதட்டத்துடனே நுழைந்தாள். கவலைப்பட வேண்டாம், பேபி நார்மலாதான் இருக்கு. ரிலேஷன்ஷிப் ஆஃப்டர் பிரெக்னன்சி இருக்கலாம், ஆனா உங்களுக்கு அதனால பெயின் வந்திருக்கு. பரவாயில்ல, இதுக்கப்புறம் வேண்டாம், அது நிச்சயமா குழந்தைய பாதிக்கும். இதை கேட்ட பிறகுதான் ரேணுவிற்கு நிம்மதியாக இருந்தது. தேங்க்ஸ் டாக்டர், நான் உண்மையிலேயே ரொம்ப பயந்துட்டேன். இனிமே இப்படி நடக்காம பாத்துக்கிறேன். சரி, உங்க ஹஸ்பண்ட் எங்க? டாக்டரின் இந்த கேள்விக்கு ரேணு சற்று தயக்கம் கொண்டாள். அவர் இப்போ என் கூட வரல, அவருக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. ஓ சரி, உங்க ஹஸ்பண்ட் கிட்ட உங்களோட பிரெக்னன்சி பத்தி சொல்லிட்டீங்களா? இதற்கும் ரேணுவிடம் பதில் இல்லை. அவள் இன்னும் இந்த விஷயத்தை பற்றி யாரிடமும் தெரிவிக்கவில்லையே. மௌனமாய் இல்லை என்று தலையசைக்க, முதல்ல அவர்கிட்ட சொல்லுங்க, அப்புறம் அவரை இங்க கூட்டிட்டு வாங்க, சில விஷயங்கள் பேச வேண்டியதற்கு. அதை கேட்டு பயமுற்ற ரேணு, என்னாச்சு டாக்டர், ஏதாவது பிரச்சனையா? பதட்டமாய் வினவினாள். இல்லம்மா, அந்த மாதிரி எதுவும் இல்ல. இந்த மாதிரி டைம்ல உன்னை எப்படி பாத்துக்கணும்னு அவருக்கு சில இன்ஃபர்மேஷன் தர வேண்டியதற்கு, அவ்வளவுதான். ஆனா நீ மறக்காம உன்னோட ஹஸ்பண்டோட என்னை பார்க்க வர வேண்டியது ரொம்ப முக்கியம். சரி என்று மட்டும் தலையசைத்துவிட்டு அங்கிருந்து கிளம்பினாள் ரேணு. மீண்டும் வீட்டிற்கு வந்து கொண்டிருந்த தருணம். இப்பொழுதாவது ரேணு ஏதாவது சொல்வாள் என எதிர்பார்த்தாள் சனா. ஆனால் ரேணு எதுவும் பேசவில்லை. அவளின் மனம் முழுவதும் தன்னுடைய கர்ப்பத்தை பற்றி கௌதமிடம் எப்படி சொல்வது என்கிற விஷயம்தான் ஓடிக்கொண்டிருந்தது. தன்னையே அறுவருக்கும் தக்க வகையில் பார்ப்பவன் தன் குழந்தையை ஏற்றுக்கொள்வானா என்ற கேள்விதான் அவளின் மனதில் ஓடிக்கொண்டே இருந்தது. அன்று முழுவதும் ரேணு கௌதம் வீட்டில் காத்திருந்தாள். ஆனால் வெளியே சென்றவன் வரவே இல்லை. நாட்கள் இப்படியே கடக்க ஆரம்பித்தது. ஒரு வாரமானது. ஒரு வாரமாகியும் கௌதம் வீட்டிற்கு வரவில்லை. ரேணு சனாவிடம், சனா, அவர் எங்க போயிருக்காரு உனக்கு தெரியுமா என்று கேட்க, இல்ல மேடம், எனக்கு தெரியாது, பாஸ் என்கிட்ட எதுவும் சொல்லல. கௌதமை நினைத்து ரேணு கவலைப்படுகிறாள் என்று சனாவுக்கு புரிந்தது. என்ன செய்வது என்று யோசித்தாள். கௌதமின் ஆபீஸுக்கு போன் செய்து கேட்டு பார்க்கலாம் என நினைத்தவள் ஆபீஸில் இருந்த கௌதமின் அசிஸ்டன்ட் ஷீலாவிற்கு கால் செய்தாள். ஹலோ ஷீலா, நான் சனா பேசுறேன், கௌதம் பாஸ் ஆபீஸ்ல இருக்காரா? ஆமா. இதை கேட்ட பிறகுதான் சனாவிற்கு நிம்மதியாக இருந்தது. ஆனா என்ன? ஷீலா வார்த்தைகளை இழுக்க, ஆனா என்ன என்று கேட்டாள். அது கடந்த மூணு நாளா பாஸ் எங்க ஆபீஸ்லயே தான் தங்கினாரு. ஆனா இப்போ பாஸ் ஐஸ்வர்யா மேடம் பார்க்க அடிக்கடி போறாரு. இதை கேட்ட சனாவிற்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை. ரேணுவிடம் இதை எப்படி சொல்வது என யோசித்தாள். சரி, நான் பாத்துக்கிறேன். உண்மை கசக்கத்தான் செய்யும் என்பார்கள். ஆனால் சொல்லித்தானே ஆக வேண்டும் என்று நினைத்து சனா அவள் கேள்விப்பட்ட அனைத்து விஷயத்தையும் ரேணுவிடம் தெரிவித்தாள். அதை கேட்டு ரேணுவுக்கு கஷ்டமாக இருந்தாலும் நிஜத்தையும் உண்மையையும் ஏற்றுக்கொள்ள அவள் நினைத்தாள். எதுவும் பேசாமல் எழுந்து அவளுடைய அறைக்கு செல்ல, மேடம் பாஸ் என்றதும் எங்கே அவன் வந்துவிட்டானா என ஆசையாக திரும்பினாள். ஆனால் அவன் வரவில்லை. ரேணு சனாவை புரியாமல் பார்க்க, இல்ல மேடம், அது நீங்க பாஸ பத்தி எதுவுமே சொல்லாம போறீங்களே. கசந்த ஒரு புன்னகையை சிந்தியவள், இங்க பாரு சனா, நான் இங்க இருக்கிற வரைக்கும் எனக்கு உரிமையில்லாத எது மேலேயும் நான் ஆசைப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆசை வச்சுட்டா அது அழிக்கிறது ரொம்ப கஷ்டம். கண்களில் நீருடன் கூறியவள் அதற்கு மேல் எதுவும் பேசாமல் அறைக்கு சென்று விட்டாள். இப்படியே அடுத்து வந்த ஒரு வாரமும் கடந்தது. தோழிகள் லேடிஸ் கிளப் என சுற்றி கொண்டிருக்கும் கல்பனாவிற்கு கௌதம் வீட்டிற்கு வராதது ஆச்சரியமாகத்தான் இருந்தது. ஆனால் மகனை பற்றி அவர் துளியும் கவலை கொள்ளவில்லை. அன்று ஒரு நாள் ஐஸ்வர்யா மீண்டும் வீட்டிற்கு வந்தாள். சனா அவளை வாசலிலேயே வழிமறைத்து, மேடம் நீங்க உள்ள வரக்கூடாது, பெரிய மேடம்க்கு தெரிஞ்சா எல்லாத்தையும் திட்டுவாங்க. அவளை துச்சமாக நினைத்த ஐஸ்வர்யா வீட்டிற்குள் நுழைய, அங்கேயே நில்ல ஐஷோ என்று ஒரு குரல் வந்தது. யார் என்று திரும்பி பார்க்க ரேணுதான். ஐஸ்வர்யா ரேணுவை கண்கள் விரிய ஆச்சரியத்துடன் பார்த்தாள். இவளுக்கு எங்கிருந்து வந்தது இத்தனை தைரியம் என்பது போல் அவளின் பார்வை இருக்க, எதுக்குள்ள வந்த? அன்னைக்கே அத்தை உன்னை உள்ள வரக்கூடாதுன்னு சொன்னாங்கல்ல. வாய்விட்டு சிரித்தாள் ஐஸ்வர்யா. என்ன
அந்த கேள்வி உனக்கு அத்தையா? ஓ, நானும் பாக்குறேன். இன்னும் எத்தனை நாள் அந்த கேள்விய நீ அத்தைன்னு கூப்பிடுவ? கௌதமோட அம்மாவுக்கு என்ன பிடிக்காதுதான், ஆனா அதே நேரத்துல உன்னை பிடிக்கும் நினைச்சிட்டு இருக்கியா? உன்னையும் பிடிக்காது. அந்த கேள்வி எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போ ரெண்டு பேத்தையும் கௌதமோட லைஃப்ல இருந்து அனுப்பதான் பார்க்கும். என்ன, நீ போயிடுவ? ஆனா நான் என்னைக்குமே என்னோட கௌதமை விட்டு கொடுத்துட்டு போக மாட்டேன். அப்புறம் போன தடவை நான் இங்க வந்ததுக்கு கௌதம் தான் காரணம். இந்த தடவையும் நான் இங்க வந்ததுக்கு கௌதம் தான் காரணம். ஆனா நான் வெளியே போகும்போது போன தடவை கௌதமால எனக்கு உதவி பண்ண முடியல. ஆனா இந்த தடவை அப்படி கிடையாது. அவனுக்கு ஒரு ஃபோன் பண்ணா போதும், அடுத்த நிமிஷம் உங்க எல்லாத்தையும் வெளியே போக சொல்லுவான். நான் ஒன்றும் இங்க இருக்கிறதுக்கு வரல. கௌதமுக்கு சில ட்ரெஸ் தேவைப்பட்டுச்சு, அதை எடுத்துட்டு போலாம்னு தான் நான் வந்தேன். அவனுடைய ட்ரெஸ் வரை கை வைக்கும் உரிமை தனக்கு மட்டும்தான் இருக்கிறது என்பதை சொல்லாமல் அங்கு பதிப்பித்துக் கொண்டிருந்தாள் ஐஸ்வர்யா. படிகளை ஏறி மேலே வந்தவள் ரேணுவிடம், நீ கௌதம என்ன பண்ணன்னு தெரியாது, ஆனா உன் மேல கொலை வெறியில இருக்கான். அவன் முன்னாடி மட்டும் வந்துடாத, கொன்னாலும் கொன்றுவான் என்றாள். ஆனால் ஐஸ்வர்யாவிற்கு ஒரு விஷயம் தெரியவில்லை. அவன் கோபமாக இருப்பது உண்மைதான், ஆனால் அது ரேணுவின் பால் வெறும் 10% மட்டுமே. மீதி 90% அவனுக்கு கோபம் அவன் மீதேதான். கௌதமின் ஆடைகளை எடுத்துக்கொண்டவள் வீட்டை விட்டு வெளியே வர நீச்சல் குளத்தின் அருகில் நின்றபடி யாரிடமோ போன் பேசிக் கொண்டிருந்த கல்பனாவை பார்த்தாள். அவளை வம்பு இழுக்காமல் செல்ல இவளுக்கு மனமில்லை. ஏய் கிழவி, அன்னைக்கு நீ என்ன அரைஞ்சல்ல என்ன நினைத்தவாறு அவளின் முன்னால் வந்து நின்றாள் ஐஸ்வர்யா. ஐஸ்வர்யாவை பார்த்தவுடன் கல்பனாவிற்கு மீண்டும் கோபம் தெரித்தது. ஐ கால் யூ லேட்டர் என காலை கட் செய்தவள். எவ்வளவு தைரியம் இருந்தா நீ மறுபடியும் இங்க வந்திருப்ப? சாரி ஆண்டி, அன்னைக்கு நான் பண்ணது தப்புதான், என்ன மன்னிச்சிருங்க என பணிவாக மன்னிப்பு கேட்டவள். அடுத்த நொடியே நக்கலாக சிரித்துக்கொண்டு, இப்படியெல்லாம் உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்பேன்னு நினைச்சியா? இது என்னோட கௌதமோட வீடு, நான் எப்ப வேணாலும் வருவேன். உன்னால என்ன பண்ண முடியும் கிழவி என்றதும் கல்பனாவிற்கு கோபம் வந்துவிட்டது. ஏய், என்ன சொன்ன? அவளை ஓங்கி அறைய வந்தாள் கல்பனா. ஆனால் இம்முறை அறை வாங்க ஐஸ்வர்யா தயாராக இல்லை, தடுத்து விட்டாள். இருவருக்கும் இடையில் வாக்குவாதமும் கைகலப்பும் அதிகரிக்க கோபத்தில் கல்பனா ஐஸ்வர்யாவை பிடித்து அருகிலிருந்த நீச்சல் குளத்தில் தள்ளினாள். கேளுங்க இதயத்தில் ஏதோ ஒன்று ஆடியோ சீரீஸ் உங்க குக்கு FM ஆப்ல. Download the app now.